நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பால் வண்ணம் பிள்ளை. இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை, ஏன்னா நம்ம பாட புத்தகத்திலே இதை படிச்சிருக்கலாம். கதையோட பேர் தான் நம்ம கதை நாயகனோட பேரும் பால் வண்ணம் பிள்ளை. கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு குமாஸ்தா. சமஸ்தானம் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எழுதுகிற வேலையெல்லாம் இவர் தான் பார்க்குறது. அவரோட வாழ்க்கையே அந்த மாதிரி பேப்பர் கட்டுகளையும் பேனாக்களையும் பார்த்து பார்த்து சலித்த மாதிரி இருக்கும். அவருக்கு மாதம் 35 ரூபாய் சம்பளம். பால்வண்ணம் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம், தான் சொன்னது தான் சரி அப்படிங்கிறத இறுக்கமாக பிடிச்சிப்பாரு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிற ஆள். ஆனால் இந்த குணம் எல்லாம் ஒரு படைவீரனுக்கும் ஒரு போராளிக்கும் இருந்தால் பெருசாக எடுத்துப்பாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு குமாஸ்தாக்கு இருந்தால் அது வேடிக்கையாக தான் எடுத்துப்பாங்க. அதனால் பால்வண்ணம் பிள்ளை ஒரு பிடிவாதக்காரன், ஆஃபீஸில் பசுமாடு மாதிரி இருப்பார். ஆனால் வீட்டில் ஹிட்லர் மாதிரி நடந்துப்பார். ஹிட்லருக்கான மீசை மட்டும்தான் இல்லை, ஆனால் அவரை விட அதிகமாக கோவப்படுவார். ஒரு நாள் ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் இருக்கிறவர் கூட ஒரு சின்ன பந்தயம். பால்வண்ண பிள்ளை சொல்கிறாரு மெக்சிகோ தென் அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவரோட நண்பர் இல்லை அது வேறு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பால்வண்ண பிள்ளை நான் சொல்கிறது தான் சரி, இதை நிரூபிக்கிறதுக்காக வேகமாக வீட்டுக்கு வராரு. ஏன்னா வீட்டில் தான் ஒரு பூலோக வரைபடம் இருக்குது, அவர் படித்த காலத்தில் வாங்கி வச்சது. அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி தான் சொல்கிறது சரி அப்படின்னு அவரோட நண்பர்கிட்ட நிரூபிச்சுட்டா அவர் 100 ரூபாய் ஜெயிச்சிருவார். கடும் கோபமாக வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் வருவோம் வீட்டுக்கு. அவரோட மனைவிக்கும் பால்வண்ண பிள்ளைக்கும் குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாது. அதனால வருஷம் ஒரு குழந்தை. இப்போ 4 பேர் இருக்காங்க. வர சித்திரையில் 5வது 1 பிறக்கும்ன்றது அவங்க நம்பிக்கை. இத்தனை குழந்தைங்களை பெற்று வளர்த்ததுனால பால்வண்ண பிள்ளையோட மனைவி ரொம்ப சோர்வாக இருந்தா. அவங்களோட குழந்தைங்களுக்கு கூட ஒழுங்காக பால் கொடுக்க முடியலை. இப்படியும் அப்படியுமா வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா போயிட்டு குழந்தைங்களை வளர்த்துட்டு வரான். ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்து தண்ணியும் பால் கடைக்காரங்கிட்ட கடனாக வச்சு வாங்குற பாலும் தான் குழந்தைங்களை காப்பாற்றிட்டு வருது. இந்த மாதம் பால் பட்ஜெட் வழக்கம் போல் 4 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இந்த பால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் ஒரு யோசனை வருது, குழந்தைங்களுக்கு நிறைய பால் தேவைப்படுது, அதனால் ஒரு பால் மாடு வாங்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். இந்த மாதிரி யோசனை வந்த உடனே மனசில் வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? கடவுளை நேரில் பார்த்த பக்தனும் புதுசாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க காது புளிச்சு போகிற அளவுக்கு எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவாங்க. இதே மாதிரி பால்வண்ணம் பிள்ளையை பார்த்தோன்னே இந்த யோசனையை கடகடன்னு அவர்கிட்ட கொட்டி தீக்கிறான். அவ்வளோ ஆவேசமாக பால்வண்ணம் பிள்ளை வீட்டுக்கு வந்ததே பூலோக படம் எங்கே இருக்குன்னு பார்க்கதான். அந்த பூலோக படம் மாடியில் இருக்க ஏதாவது ஒரு மரப்பெட்டியில் தான் இருக்கும் அப்படிங்கிறதால எலா சாவி எங்க அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே வேகமாக போகிறாரு. அவரோட மனைவியும் சாவி எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க. மாடு வாங்குறதை பற்றி அவர்கிட்ட சொல்லணும்னு மனசெல்லாம் துடிச்சிட்டு கிடக்கு. ஆனால் நம்ம பால்வண்ண பிள்ளை மெக்சிகோ பிரச்சனையில் ஆவேசமாக பூலோக படத்தை தேடிட்டு இருக்காரு. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன் சாவி எங்க அப்படின்னு கேட்டாரு. சாவியை வாங்கி பூலோக படத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. அப்போதான் அவரோட மனைவி உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் செலவு ஜாஸ்தியாக இருக்கு, அதனால 10 ரூபாயில ஒரு மாடை பிடிச்சிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு சொல்றான். பூலோக படத்தை எடுத்து பார்த்தோடனே பால்வண்ண பிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்கு, பந்தயத்தில் தோத்துட்டாரு. அந்த கோவத்தில் வேற இருக்காரு. ஹிட்லராக இருந்தவர் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டாரு. மாடு வாங்கலான்னு கேட்ட உடனே மாடெல்லாம் வாங்க முடியாது, என் பிள்ளைங்க தண்ணியை குடிச்சு வளர்ந்துக்குவாங்க, போப்போ கிளம்ப அப்படின்னு விட்டார். உடனே பால்வண்ண பிள்ளையோட மனைவி இதை அப்படியே விடுறாளா, இந்த அளவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு கையில் இருந்து 2 காப்பை எடுத்தா. குழந்தைங்க மேலே இருந்த பாசத்தால் அந்த காப்பை 2 விற்று ஒரு பசமாட்டையும் கண்ணுக்குட்டியும் வாங்கிட்டான். 2 நாள் கழித்து ஆஃபீஸில் இருந்து திரும்பி பால்வண்ண பிள்ளை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கை கழுவும் போது தான் தெரியுது உரல்ல ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அவர் பார்க்குறப்போ மானு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. வந்துச்சு பாரு பால்வண்ண பிள்ளைக்கு கோவம், எலா இங்கே வா. அவங்க மனைவி ரொம்ப சிரிச்ச மாதிரியே வந்தான். ஆனால் உள்ளுக்குள்ள பயம் பொங்கிட்டு தான் இருக்கு. மாடு எப்படி வந்துச்சு, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. மேல் வீட்டு அண்ணாச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க, பால் 1 நாளைக்கு 1 படி குறக்குமா அப்படிங்கிறா. உடனே புது பாலில் போட்ட காப்பியை எடுத்துட்டு வந்தும் கொடுத்தா. அன்னையிலேருந்து பால்வண்ண பிள்ளை வீட்டில் காஃபியும் மோரும் சாப்பிட்றத நிறுத்திட்டாரு. அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தம் தான். ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை, இன்னொரு பக்கம் புருஷன் குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இந்த குடும்ப வாரத்தில் சிக்கினதால பால்வண்ண பிள்ளையோட மனைவி ரொம்ப தவண்டு போயிட்டான். இப்படியே ஒரு 15 நாள் போகுது. பால்வண்ண பிள்ளைக்கு இருந்த கோவத்தில் மாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணி சுப்பு கொணார்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. ராத்திரி 8 மணி இருக்கும். வந்து கடகடன்னு மாட்டை பார்த்த உடனே 25 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாட்டை பார்த்தோன்னே அதிர்ச்சி, சாமி இந்த மாடு 60 ரூபா தேருமே
அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வேணா 30 ரூபாய்க்கு தரேன், எழுத்துட்டு இப்பவே போயிரு. சாமி, இந்த ராத்திரியிலே எழுத்துட்டு போகணுமா? நாளைக்கு விடிஞ்சதுமே கூட்டிட்டு போறேனே அப்படின்றாரு சுப்புக்கோனாரு. இந்த ரகலை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க மனைவி ஓடி வந்து, மாடு 70 ரூபாய்க்கு வாங்கினேன், குழந்தைங்களுக்கு நல்லா பால் கொடுத்துட்டு இருக்கு, எதுக்கு விற்கிறீங்க அப்படின்னு தடுக்கிறான். அது போக மாட்டுப்பால்ல இருந்து காசு வேற வருது. பால்வண்ண பிள்ளைக்கு அவரோட மனைவி பேசுறது எதுவுமே கேட்கல. என் பிள்ளைங்க தண்ணியை குடிச்சு வளர்ந்துக்கும் அப்படிங்கிறாரு. சுப்புக்கோனார் மாட்டை அவுத்து கூட்டிட்டு போகும்போது மூத்த பையன், அம்மா என் கண்ணுக்குட்டி அப்படின்னு அழுறான். சும்மா கடைசாவமே அப்படின்னு கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தன். தன்னோட தேவையும் குடும்பத்தோட தேவையும் என்னன்னே தெரியாம இப்படி ஹிட்லர் குணத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் அவங்க கூடவே இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் எவ்வளோ கஷ்டமானது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காரு தி லெஜண்ட் புதுமை பித்தன். நன்றி.